பிராக்டிஸ் ஆகணுக்காக நெக்ஸ்ட் லெட்டர் நம்ம ஓ பார்க்கிறோம். ஓகேவா? ஓ. நெக்ஸ்ட் டி. டி எப்படின்னா ஏ மாதிரியே போடணும். ஸ்ட்ரோக் போட்டு இது வந்து ஏ மாதிரியே போட்டு மேலே இருக்கிற அந்த ரெட் லைனை போய் டச் பண்ணணும். இங்கேருந்து அப்படியே மேலே ரெட் லைன் டச் பண்ணி அதே கோட்டில் திரும்ப ரிட்டர்ன் வந்து இப்படி வளைக்கணும். ஓகேவா? அதான் டி. ஓ டி பார்த்துட்டோமா? டி. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஏ மாதிரியே ஸ்டோக் போட்டு ஏ மாதிரி போயிட்டு கீழே இருக்கிற கோட்டுக்கு அதுலேயே இப்படி வந்து கீழே இருக்கிற கோட்டில் வந்து டச் பண்ணி இப்படி வளைச்சிட்டு மேலே போய் விடணும். ஓகேவா? இதுதான் ஜி. ஓகே, அந்த ஷேப்பில் ஏ போட பழகிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு அதே ஷேப்லேயே உங்களுக்கு ஓ வந்துடும். ஓகே, இந்த ஓ ப்ராக்டிஸ் பண்ணோடனே ஏ மாதிரியே போட்டு டி. நெக்ஸ்ட்டு தென் ஈ ஏ மாதிரியே போட்டு ஜி. ஓகேவா? இதே மாதிரி இந்த லெட்டர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓ டி ஜி. நெக்ஸ்ட்டு க்யூ. க்யூ பார்க்கலாம். அது க்யூ வந்து உங்களுக்கு ஏ மாதிரியே போட்டு கீழ்கோட்டில் வந்து வளைக்காமல் இப்படியே போடணும். ஓகேவா? இது க்யூ. இந்த லெட்டர்ஸ் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடும். ஓகேவா? அப்புறம் லைன் பை லைனாக எல்லாமே அடுத்து நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் தான் நம்ம கற்றுக்கலாம். ஓகே, ஸ்டோ சி ஏ ஓ டி ஜி Q. ஓகே கிட்ஸ், இந்த லெட்டர்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாரும் அழகாக எழுதி போஸ்ட் பண்ணும். ஓகேவா? வெரி குட், தேங்க்யூ. ஏய், ஒன்ஸ் அகெயின் சில்ட்ரன், பி ஒன்ஸ் மோர், once again children, D, once more, E, once again children, once again children, G, once more, H, once again children, I, once more, J,
Once again, children. K. Once more. L. Once again, children. M. Once again, children. N. Once more. O. Once again, children. P. Once again, children. Q. Once again, children. R. Once more. S. Once again, children. T. Once more. U. Once again, children. V. Once more. W. Once again, children. X. Once more. Y. Once again, children. Z. Once more.